இன்னைக்கு நம்ம கான்ச்சூ ஸ்டிப்ஸ்ல புடலங்காய் கடலை பருப்பு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். யூஸ்வலா புடலங்காய் வந்து கூட்டு பண்ணுவாங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து புடலங்காய் சாஃப்டாவும் கடலை பருப்பு வந்து நல்லா கிறிஸ்பியாவும் ஃப்ரை ஆயிருக்கும். ஸோ இது ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். இது ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம், மீந்து போச்சுன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையானது வந்து ஒரு புடலங்காய், ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு திட்டமான சைஸ்ல. உங்களுக்கு வந்து இந்த பாம்பு புடலங்காய் கிடைச்சதுன்னா அதோட டேஸ்டே டிஃப்ரெண்ட் தான், பட் எனக்கு இன்னைக்கு இதுதான் கிடைச்சது, அதனால இது எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து புடலங்காய தோல் சீவி எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து கிளீன் பண்ணிட்டு மூணா கட் பண்ணி இந்த மாதிரி செமி சர்க்கிளா இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். புடலங்காய் கூட பொடியா நறுக்கிய வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா புடலங்காய் சின்ன சைஸா இருந்ததுனால. புடலங்காய் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கூடவோ குறைச்சலோ வெங்காயம் எடுத்துக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவு கடலை பருப்பு, கறி லீவ்ஸ், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு கூட சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து நான் காய்க்கு போடுறதுக்கு வந்து தனியாவும் மிளகாவும் 1:1 ரேஷியோல அரைச்சு வச்சிருப்பேன், அது யூஸ் பண்றேன். உங்களோட என்ன சில்லி பவுடரோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான காரம் அளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியா பொடி 1 டீஸ்பூன், கல் உப்பு போடுவேன், ஸோ கல் உப்பு, மஞ்சத்தூள் வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 2 லிட்டர் குக்கர்ல இந்த கடலை பருப்பு போட்டு தண்ணி போட்டுட்டு 1 விசில் தான் விட்டுருக்கேன். நீங்க வெயிட் போட்டு ஒரு அபவுட் டர்ன் எடுத்தீங்கன்னா 1 விசில் வந்துடும், அதுவே போதுமானது. இப்ப இந்த கடலை பருப்பு பாத்தீங்கன்னா 50% வெந்தா போதும், ஏன்னா நம்ம வந்து வறுக்கும் போது அப்பதான் அது கிறிஸ்பியா வரும். ரொம்ப வெந்து போச்சுன்னா வந்து சாஃப்ட் ஆயிடும், அதனால நான் 50% தான் வேக வச்சிருக்கேன். அந்த கடலை பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம புடலங்காய் வேக வைக்க யூஸ் பண்ணிக்க போறோம். இப்ப நம்ம வச்சிருக்கிற குவான்டிட்டி வந்து 2 இல்ல 3 பேருக்கு சர்வ் பண்ற மாதிரி சரியா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு பேன்ல ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆயில் வந்து இப்போதைக்கு போதுமானது, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து அந்த ஆயிலில் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ இது கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுட்டு, நான் யூஸ்வலாக கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து வதக்குவேன், சீக்கிரம் வதங்கிடும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாமே வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த புடலங்காவை போட போறோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நான் இப்போ புடலங்காவை போட போறேன். புடலங்காய் வந்து நல்லா வதக்கணுங்க, இல்லைன்னா வந்து கோல்டு பிடிக்கும். சின்ன பசங்க இருந்தா இல்லை சைனஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்கும், அதனால கொஞ்சம் நேரம் பொறுமையா இதை நீங்க வதக்கணும். புடலங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு, இப்போ மற்றது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் அந்த சில்லி பவுடர், அப்புறம் தனியா பொடி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 1 மினிட் வந்து அந்த ஆயில்லையே கொஞ்சம் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். தண்ணி கூட வந்து ரொம்ப திட்டமாக ஊற்றுங்க, ரொம்ப குழஞ்சிடக்கூடாது புடலங்காய். புடலங்காய் வந்து ஒரு முக்கால் வெந்தா போதும். ஸோ நான் அந்த கடலை பருப்பு வேக வச்ச தண்ணியே ஊத்திட்டேன். கடலை பருப்பை இப்போ போட வேண்டாம், நம்ம அப்புறமா தான் போட போறோம். உங்களுக்கு கூட வேணும்னா வேற தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு முக்கால் வெந்தா போதும் புடலங்காய். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு லிட் போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது வேகிறதுக்கு விட்டுடுங்க. நம்ம வந்து புடலங்காய் வெந்த பிறகு மறுபடியும் கடலை பருப்பு போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வெந்து போயிடும் புடலங்காய், அதனால தான் நான் வந்து முக்கால் வெந்தா போதும்னு சொல்லியிருக்கேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் லிட்டு எடுத்துட்டு பார்க்குறேன். புடலங்காய் வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த கடலை பருப்பை ஆட் பண்ண போகிறோம். கடலை பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுட்டு
தேவையான அளவு ஆயில் போட்டுக்க போறோம். ஏன்னா இந்த கடலைப்பருப்பு வந்து நமக்கு கிறிஸ்பியா ஃப்ரை ஆகணும் இல்லையா, அதனால இப்ப கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் ஆயில். இப்ப இதை வந்து நீங்க பொறுமையா ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு அப்பப்ப வந்து இத கலரி விட்டுட்டே இருக்கணும். நடுவில் நான் வந்து திறந்து பார்த்துட்டு ஆயில் தேவைப்படுமான்னு பார்த்துட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை ஆயிருக்கு, இன்னும் அந்த கலர் வரல, அந்த ரெட் கலர் வரணும். கடலைப்பருப்பெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகணும். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். நான் வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன் ஆயில் ஏதாவது தேவைப்படுமான்னு பார்த்தேன். இல்லை, திட்டமாக இருக்கு. இப்போ வந்து ஓரளவு ரெட்டிஷ் கலரும் வந்திருக்கு, இந்த கடலைப்பருப்பும் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ஆயிருக்கு. இப்போதான் டிஷ் ரெடி ஆயிருக்கு. இது பாருங்க எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு பாருங்க. கடலைப்பருப்பு எல்லாம் கிறிஸ்பியா இருக்கு, புடலங்காய் எல்லாம் வந்து சாஃப்டா இருக்கு. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அப்புறம் இந்த டிஷ் மீந்து போச்சுன்னா கூட உங்களுக்கு நைட் வந்து நீங்க சப்பாத்தி பண்ணிட்டு இதை வந்து சைட் டிஷ்ஷா கூட வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.